முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம் இரு, நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இந்த காலேஜை பற்றிய டீட்டெயில், அதாவது இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த மாதிரியான கோர்ஸுக்கு வந்து நம்ம எப்படி வந்து அட்மிஷன் வாங்கலாம் அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் ஆகிடுது இன்றைக்கி வீடியோவில் உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இல்லை வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேத்துக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இந்த காலேஜ் வந்து பார்த்தா தஞ்சாவூரில் வந்து இருக்குது, திருவாரூர், தஞ்சாவூரில் திருவாரூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த காலேஜ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பொறுத்தவரையும் பார்த்தா மொத்தம் 14 மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா தஞ்சாவூர் திருவாரூரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா முக்கியமாக நிறைய இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் இன்டகிரேட்டட் கோர்சஸ்லாம் அதாவது யூஜி ப்ளஸ் பிஜி இந்த மாதிரியான கம்பைன் பண்ண இன்டகிரேட்டட் கோர்சஸ்லாம் யூஜியில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படையே இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த காலேஜில் வந்து பார்த்தா ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக, சயின்ஸ் ரிலேட்டடாக, காமர்ஸ் ரிலேட்டடாக, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக, லா ரிலேட்டடாக, லைப்ரரி சயின்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பொறுத்தவரை ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு மத்தாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நீ ஆசைப்படுங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தா சியூசிஇடி அப்படிம்பாங்க. அதாவது வந்து பார்த்தா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது சியூசிஇடி அந்த மாதிரி கூட வந்து சொல்லுவாங்க. இது வந்து நேஷனல் லெவலில் நடக்கிற எக்ஸாம். அதாவது இது கீழே மொத்தம் 14 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு காலேஜில் டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க, தஞ்சாவூரில் இருக்க இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு வந்து என்ன எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் என்ன அட்மிஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி டீட்டெயில் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் தான் யூஜிக்கு, பிஜிக்கு, பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபஸ்ட் இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி இன்டகிரேட்டில் என்ன மாதிரி யூஜி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்டகிரேட்டட் அப்படின்னா ரெண்டு கோர்ஸையும் கம்பைன் பண்ணி பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது ரெலவெண்ட்டாக இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டகிரேட்டட் எம்எஸ்சிலே வந்து பார்த்தா லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டகிரேட்டட் எம்எஸ்சிலே வந்து பார்த்தா மேக்ஸ் ரிலேட்டடாக, இன்டகிரேட்டட் எம்எஸ்சிலே வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் ரிலவெண்ட்டாக, இன்டகிரேட்டட் எம்ஏல எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது பிஏ ப்ளஸ் எம்ஏ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எம்ஏ இன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இன்டகிரேட்டட் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தா பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் அப்படிங்கிற இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் கூட வந்து ஆப்ஷனாக வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா பிஎஸ்சி வந்து நீங்கள் 3 இயர்ஸ் படிப்பீங்க, பிஎட் வந்து 2 இயர்ஸ் வந்து படிப்பீங்க. பட் இந்த மாதிரியான இன்டகிரேட்டட் கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறப்ப பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் இந்த ரெண்டு கோர்ஸும் சேர்த்து உங்களுக்கு 4 இயர்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது ரிலவெண்ட்டாக மேக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூஜியிலே வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் கூட வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. பட் நிறைய கோர்ஸில் 2 கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தா பிஎஸ்சியில் டெக்ஸ்டைல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மியூசிக் ஸ்ட்ரீம் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மியூசிக்கில் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்னா இந்த மாதிரியான காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம். இதுக்கெலாம் பேசிக் எலிஜிபிள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சயின்ஸ் ரிலவெண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. இதுவே வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதாவது எம்ஏல எக்கனாமிக்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டான ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 குரூப் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. மற்றபடி நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரியான காலேஜில் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதாவது சியூசிஇடி அப்படிங்கிற காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும். இது வந்து நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பிஜி ரிலவெண்ட்டாக நிறைய கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா எம்காமில் காமர்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சியில் அப்ளைட் சைக்காலஜி கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, எம்எஸ்சியில் பப்ளிக் ஹெல்த் ரிலவெண்ட்டான கோர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சியில் ஜியோகிராஃபி ரிலவெண்ட்டாக, எம்எஸ்சியில் ஹார்ட்டிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்எஸ்சியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளைடு மேக்ஸ் இது ரிலவெண்ட்டான கோர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா யூஜியில் மேக்ஸ் ரிலவெண்ட்டான ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏல வந்து பார்த்தா கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ் அப்படிங்கிற தமிழ் ரிலவெண்ட்டான ஒரு பிஜி கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏலே வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தா எம்ஏலே வந்து பார்த்தா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.
அடுத்து வந்து பார்த்தா எம்ஏலே ஹிந்தி, எம்ஏலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஏலே மாஸ் கம்யூனிகேஷன் கோர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நெக்ஸ்ட் எம்பிஏ ரிலவெண்ட்டான கோர்ஸ் கூட இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எம்பிஏலே ஜென்ரல் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, எம்பிஏலே வந்து பார்த்தா டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எம்டெக் பொறுத்தவரையும் பார்த்தோம் உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான எம்டெக் கோர்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எம்எஸ்சி வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது ரிலவெண்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பார்த்தா இன்ஜினியரிங் வந்து பார்த்தா இசிஇ இஎன்ஐ ட்ரிபிளி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கனா இந்த மாதிரியான கோர்ஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிஜி கோர்சஸ் பொறுத்தவரையும் என்ன பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தா யூஜி வந்து ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும், பர்சன்டேஜ் பொறுத்தவரை ஒரு 50% மேலே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து 45%, 40% இந்த மாதிரி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுற அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், எது ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக தான் வரும், அதாவது ஆஃப்லைன் டெஸ்ட் தான் வைப்பாங்க, எல்லாமே ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், 2 hours வந்து உங்களுக்கு டைம் தருவாங்க, 2 parts வந்து கேட்குறாங்க. பார்ட் ஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், மேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இது பேஸில் வந்து கேட்குறாங்க. பார்ட் பி பொறுத்தவரை 3வது டிவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தா நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது, அதாவது யூஜிக்கு தனியாக கொஸ்டின், பிஜிக்கு தனியாக கொஸ்டின் இந்த மாதிரி வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை வந்து எக்ஸாம் பேட்டர்ன்லாம் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் ஏக்கு 25 marks, பார்ட் பிக்கு 75 marks தராங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா 100 marks வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து யூஜிக்கு வேறு மாதிரி, பிஜிக்கு வேறு மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து அதாவது நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு தனித்தனியாக வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில், நீங்கள் என்ன எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அந்த சிலபஸ் எடுத்து ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஹெச்டி ரிலவெண்ட்டான கோர்ஸ் இங்கே வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் தான் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பிஜி பிளஸ் 55% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிள், பிளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிளாக வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து யூஜிசி நெட், கேட் எக்ஸாம், இல்லை JRF இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வேலிட் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக வந்து அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்றே எக்ஸாம் யூஸ் பண்ணி போகலாம், அப்படி இல்லை யூஜிசி நெட், JRF, அப்படி இல்லைனா கேட் ஸ்கோர், இதை வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து பிஹெச்டி வந்து நீங்க வாங்கிக்கலாம். பிஹெச்டி பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீம்ல வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா தமிழ் ரெலவெண்ட்டா, அப்ளைடு மேக்ஸ் ரெலவெண்ட்டா, அப்ளைடு கெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டா, அப்ளைடு சைக்காலஜி ரெலவெண்ட்டா, ஹெமிஸ்ட்ரி ரெலவெண்ட்டா, காமர்ஸ் ரெலவெண்ட்டா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்ட்டா, எக்கனாமிக்ஸ் ரெலவெண்ட்டா, இங்கிலீஷ் ரெலவெண்ட்டா, எஜுகேஷன் ரெலவெண்ட்டா, பப்ளிக் ஹெல்த் ரெலவெண்ட்டா, ஜியோகிராஃபி ரெலவெண்ட்டா, ஹிஸ்ட்ரி ரெலவெண்ட்டா, ஹிந்தி ரெலவெண்ட்டா, அப்புறம் வந்து பார்த்தா ஹார்டிகல்ச்சர் ரெலவெண்ட்டா, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ரெலவெண்ட்டா, லைஃப் சயின்ஸ் ரெலவெண்ட்டா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டா, மாஸ் கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டா, மெட்டீரியல் சயின்ஸ் ரெலவெண்ட்டா, மேக்ஸ் ரெலவெண்ட்டா, மைக்ரோ பயாலஜி ரெலவெண்ட்டா, நெக்ஸ்ட் மியூசிக்கு, ஃபிசிக்ஸ்க்கு, சோசியல் ஒர்க்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் பிஹெச்டி கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி பொறுத்தவரை ஃபுல் டைம் கோர்ஸை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் வந்து பிஜி பிளஸ் 55% வச்சிருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களோட கேட்டகரி பொறுத்து இந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக வந்து ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ பிஹெச்டி பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீமில் வந்து இங்கே கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மாதிரியான காலேஜில் கூட பிஹெச்டி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். நிறைய கோர்ஸ் வந்து பிஹெச்டி பொறுத்தவரை இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தா பிஜி பிஹெச்டி அது பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான கோர்சஸ் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்தா யூஜிசி அது மட்டும் இல்லாமல் AICET அப்ரூவ்டான காலேஜ் அப்படிங்கிறனால இந்த மாதிரியான காலேஜ்லாம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவுடனே கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், எலிஜிபிளான ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு தஞ்சாவூர் இந்த காலேஜை பற்றி பேசிக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.